ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்ரா இந்தியன் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு ரசம் வெரைட்டி பார்க்க போகிறோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி ரசம். இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு, கோல்டுக்கு, நமக்கு இருமல் சளி எல்லாத்தையும் நமக்கு வந்து சரி பண்ணக்கூடிய வகையில் ஒரு ரசம் வெரைட்டி, அதுவும் இஞ்சி ரசம். இஞ்சியில் வந்து நம்ம பெரும்பாலும் ரசம் வைக்க மாட்டோம். இந்த சீசனுக்கு இது ரொம்ப ரொம்ப பொருத்தமான ரசம்னு கூட சொல்லலாம். அதை எப்படி செய்யலாம், அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நான் அரை கப் அளவுக்கு துவரம்பருப்பை வந்து ஒரு அரை அவர் ஊற வச்சுருக்கேன். துவரம்பருப்பு தான் நமக்கு இதுக்கு வந்து பொருத்தமாக இருக்கும். துவரம்பருப்பு நம்ம இப்போ வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துட்டு, நம்ம வந்து அதை வழக்கமாக நம்ம பருப்பு எப்படி வேக வைப்போமோ அந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்து, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து குழைய வேக வச்சு எடுத்துக்க போகிறோங்க. இந்த பருப்பு தண்ணி நமக்கு வந்து இந்த ரசத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப சுவையை அதிகப்படுத்தும். 2-3 விசில் நீங்கள் வழக்கமாக உங்கள் பருப்பு வேகிறதுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வைப்பீங்களோ அந்த அளவுக்கு வேக வச்சு இந்த பதத்துக்கு நான் வேக வச்சு எடுத்துக்கிறேங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அது தாளிப்புக்கு கூட வேறு என்னென்ன பொருட்கள் சேர்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து ஒரு முழு திரி பூண்டு, தோல் உரிக்காத பூண்டு, ஒரு முழு திரி பூண்டு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு, அதுக்கப்புறம் 2 வர மிளகாய். இது நல்ல காரம் இருக்கும். உங்களோட மிளகாய் காரம் இல்லைன்னா இன்னும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை தோல் உரித்து நான் உரல்ல இந்த மாதிரி இடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை, இதுதான் முக்கியமான பொருட்களுங்க. இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது மிளகு, சீரகம், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா முழு பூண்டு, அதோடு வந்து 2 வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலையில் சேர்த்து இந்த மாதிரி கொரகொரப்பான பதத்துக்கு நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து தாளிப்புக்காக நான் ஒரு மண் சட்டி வச்சுருக்கேங்க. சட்டியில் பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு பசுநெய் சேர்த்துக்கிறேன். இதில் இந்த ரசத்தில் ஹைலைட் பார்த்திங்க அப்படின்னா வந்து இஞ்சியோட அந்த நெடியை கொஞ்சம் குறைக்கிறதுக்காக நான் வந்து நெய் சேர்த்துக்கிறோம். ஆனாலும் நமக்கு அதோட அந்த இஞ்சியோட அந்த காரசாரம் நமக்கு குறையாது. நெய்யோட வந்து அந்த தாளிப்புக்காக நான் சேர்த்துக்கிறேன். அந்த மணம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நெய் சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு சீரகம் சேர்த்து பொரிய விட்டுடலாம். ஒரே ஒரு 4 வெந்தயமும் நான் சேர்த்துக்கிறேன் இதில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மறுபடியும் 2 வரமிளகாய், அதுக்கப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை, இதை சேர்த்துறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இஞ்சி, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நான் உரல இடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து எல்லா பொருட்களையும் நம்ம எண்ணெயில் நல்லா வறுத்து விடலாங்க. இஞ்சி எண்ணெயில் வறுபடும்போது அதோட பச்சை வாடை போயிடும். பச்சை வாடை போகிறதுக்கப்புறம் நம்ம அடுத்து வந்து நம்ம மிளகு, சீரகம், பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நம்ம குறகுறப்பாக சுற்றி வச்சுருக்கோம் இல்லையா மிக்சியில், அதையும் வந்து நம்ம இந்த மாதிரி இதோடு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நீங்கள் மிக்சியில் விருப்பம் இல்லை, உரலில் இடித்து சேர்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து சுவை சூப்பராக இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து பெருங்காயத்தை வாசனைக்காக பெருங்காயத்தையும் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து நான் தக்காளி பழம் வந்து நல்லா பழுத்த தக்காளி பழங்களை வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய கியூப் சைஸில் 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நீங்கள் இந்த கலவையோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி பழம் நமக்கு குழஞ்சி வரணும், மசைஞ்சு வரணுன்ற அவசியம் இல்லை. இந்த சட்டியோட சூட்டில் அது வதங்கினா போதுமானது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதற்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், ரசத்துக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூளும் உப்புத்தூளும் சேர்த்துக்கிறேன் நான். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. 1-2 நிமிஷம் தக்காளி இந்த சேர்த்துருக்கிற எல்லா கலவைகள்லையும் வதக்கி விட்டோம்னா போதுமானது. தக்காளி குழஞ்சி வரணும்னு அவசியம் இல்லை, இந்த அளவுக்கு வதங்கினா போதுமானது. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் புளி கரைசல், 1 எலுமிச்சம்பழம் அளவுக்கு நான் புளி ஊற வச்சுருக்கேன். அந்த புளியை வந்து நான் வந்து நல்லா டைல்யூட் பண்ணி தண்ணியில் கரைச்சி நம்ம வழக்கமாக ரசத்துக்கு எப்படி சேர்த்துக்குவோமோ அதே மாதிரி நம்ம ரசத்தோட இதை சேர்த்துற போகிறோம். நம்ம வந்து தக்காளி வந்து இதில் இந்த சூட்லேயே நமக்கு வெந்து நமக்கு போதுமான அளவுக்கு புளிப்பை தரும். புளியோட புளிப்பும் இந்த தக்காளியோடதும் உங்களுக்கு அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்து நம்ம வேக வச்ச பருப்பு தண்ணியோடு சேர்த்து நான் உள்ளே சேர்த்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகள் சேர்த்துட்றேன். இது எல்லாம் சேர்ந்து நல்லா நுரைச்சி ஒரு கொதி வந்தது அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான இடித்த இஞ்சி ரசம் நமக்கு வந்து சட்டுன்னு 10 நிமிஷத்தில் தயாராகிடுங்க. இது வந்து இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு, இப்போ இருக்கிற கோல்டு சீசனுக்கு உங்களுக்கு வந்து அடிக்கடி நீங்கள் உங்களோட உணவில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து அதிகமாக நமக்கு சளி இருமல் தொல்லையிலேருந்து நம்ம நேச்சுரலாக நம்ம வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். இந்த சீசனுக்கு ஏற்ற ஒரு ரெசிபின்னு கூட செய்யலாம். நம்ம வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா ரசம்ங்கிறது வந்து வீட்டில் எல்லாருக்குமே ரெகுலராக இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி குழம்பு வகைகளில். அதில் வந்து நீங்கள் இஞ்சியோடு சேர்த்து இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சக்ரா இந்தியன் ஃபுட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களோட எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆக பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை கொடுங்க. அதுக்கப்புறம் எங்களோட சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட். சக்ரா இந்தியன் ஃபுட்ஸ் சார்பாக எல்லோருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.